வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஃபினான்ஷியல் கமிஷன். இந்த ஃபினான்ஷியல் கமிஷன் அப்படின்றது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி, அதாவது இந்திய அரசியல் அமைப்பின் கீழ் வரையறுக்கப்பட்டது. இது ஆர்டிகல் 280 அப்படிங்கற ஆர்டிகலுக்கு கீழ வரையறுக்கப்பட்டது. இது எஸ்டாப்லிஷ் பண்ண ஆண்டு அப்படிங்கறது 1951. இதோட முக்கியமான மூன்று பணிகள் என்னன்னு பார்க்கலாம். முதல் பணி, மத்திய மாநில அரசுக்கு நடுவே இருக்கிற ஃபினான்ஸ் அப்படிங்கறத நடுநிலையில இருந்து இந்த ஃபினான்ஸ் கமிஷன் தான் டிஃபைன் பண்ணுவாங்க. அடுத்த பணி அப்படிங்கறது கன்சாலிடேட்டட் ஃபண்ட், அதாவது ஒருங்கிணைந்த நிதி அப்படின்றதுல இவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க எந்தெந்த மாநிலங்களுக்கு எவ்வளவு போகணும் அப்படிங்கறது. அது இல்லாம டாக்ஸ்ல இருந்து வர ரெவன்யூ எல்லாமே இவங்க தான் எந்தெந்த மாநிலங்களுக்கு எவ்வளவு போகணும் அப்படின்றதையும் டிசைட் பண்ணுவாங்க. இவங்கல மொத்தம் 5 பேர் இருப்பாங்க சேர்மனோட சேர்த்து. இந்த 5 பேரான சேர்மன் மற்றும் கூட இருக்கிற 4 பேரையும் பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. அடுத்த முக்கியமான பாயிண்ட், ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கறது 5 ஆண்டுக்கு ஒரு வாட்டி பிரசிடென்டால மாற்றப்படும். நன்றி, வணக்கம்.